ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும் பயிற்சியானது ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நடைபெற்று வருகிறது அப்பயிற்சிக்கான அட்டனன்ஸை வந்து எவ்வாறு நம்ம டிஎன் செட் அப்ளிகேஷன் மூலியமாக பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ படத்தில் காட்டியிருக்க மாதிரி ட்ரைனிங் யூனிக் கோடானது இந்த ப இந்த அட்டனன்ஸ் வந்து மார்க் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தேவைப்படும் ஸோ இந்த கோடானது உங்களுடைய கருத்தாளர்கள் ஆர்பி வந்து உங்களுடைய பயிற்சியின் பொழுது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த அட்டனன்ஸ் வந்து மார்க் பண்ண வேண்டும் ஸோ அட்டனன்ஸ் ஆனது பன்னெண்டு முப்பது முதல் ஒரு மணிக்குள் நீங்கள் அட்டனன்ஸ் மார்க் செய்தால் போதுமானது ஸோ யூனிக் கோடு வாங்கின பின்னாடி நம்ம எப்படி அட்டனன்ஸ் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன் செட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ண முன்னாடி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு லக்க யூசர் ஐடியை வந்து எம்எஸ் ஐடியை வந்து டைப் பண்ணிருங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் லாக்இன் கொடுத்தோன்னே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகி இல்லை ட்ரைனிங் அட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்திருக்கு அதுக்கு கீழே ப்ளீஸ் யூஸ் ஆப்ஷன் சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அல்ல ஐஎம்இ ஐஎம் அட்டன்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் யூனிக் கோட் பார் ட்ரைனிங் செஷன் சொல்லிட்டு வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு இலக்கத்தில் ஒரு யூனிக் கோடு கொடுத்துருப்பாங்க இப்போ என்னுடைய யூனிக் கோடை வந்து நான் டைப் பண்ணுறேன் ஸோ இந்த ஆறு இலக்க யூனிக் கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருங்க ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்டனன்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டுவிடும் ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுக்கான அட்டனன்ஸை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டும் நன்றி